உலக தமிழ் லஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்றைக்கு அதாவது இன்றைய காய்கறி விலை நிலவரம் இந்தியா முழுவதும் என்னென்ன விலைக்கு கம்மியான விலைக்கு எங்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் ஆனியன் சோலாப்பூரில் கிலோ ஒரு ரூபா ரேட்டுக்கு தான் இன்றைக்கி ரேட்டு போய்கிட்ருக்கு அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஜலந்தர் அதே பஞ்சாபில் இருக்குது அங்கேயே அமிர்தர்ஷ் அப்படின்னு இருக்குது அங்கேயும் ஒரு ரூபா ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கி நிலமைக்கு போய்கிட்டுருக்கு அதுக்கடுத்து தக்காளி பார்க்க போகிறோம் தக்காளி சோலாப்பூரில் கிலோ ஒரு ரூபா ரேட்டுக்கு இன்றைக்கி இருக்கு தக்காளி பார்த்திங்கன்னா அந்த நாலு ரூபா அஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு போய்கிட்டுருக்கு ஆனால் சோலாப்பூரில் இன்றைக்கி ரேட்டு ஒரு ரூபா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஜ நகர் அங்கே வந்து ஒரு ரூபா எண்பது காசு ரேட்டுக்கு இருக்கு அடுத்து மிளகாய் மிளகாய் வந்து கர்நாடகத்தில் குல்பொருக்காய் அங்கே ரூபா ரேட்டுக்கு இருக்கு குல்பொருக்காவில் நிறைய பொருட்கள் காய்கறி எல்லாம் நிறையா விலை கம்மியாக தான் போய்கிட்ருக்கு அது பின்னாடி பார்ப்போம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறத பார்ப்போம் அடுத்து காளி வந்து பாரிவாலாங்கிற ஊரில் ஒரு ரூபா ரேட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கு அடுத்து வெண்டைக்காய் வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா குல்பெருக்கா தான் குல்பெருக்காவில் ரெண்டு ரூபா ஐம்பது காசு ரேஞ்சுக்கு குல்பெருக்காவில் வெண்டைக்காய் போய்கிட்டுருக்கு அதை மாதிரி குல்பெருக்காவில் நிறையா இருக்குது நம்ம காய்கறி வாங்கினோம்னா குல்பெருக்கா போகிறது ரொம்ப பெட்ருன்னு நினைக்கிறேன் அடுத்து நான் வந்து கோஸ் முட்டை கோஸ் இது மேண்டிப்பட்டினம் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது இங்கேயும் நிறைய ஐட்டங்கள் வந்து மிக மலிவான விலையில் கிடைக்கும் இப்போ முட்டைக்கோசு வந்து ரெண்டு ரூபா அறுபது காசுக்கு இன்றைக்கி ரேட்டு போய்கிட்ருக்கு வெள்ளரிக்காயும் அதே மெகேண்டிப்பட்டினத்தில் ஒரு ரூபா முப்பது காசு ரேஞ்சுக்கு போய்கிட்டுருக்கு அதே அங்கேயே பாவக்காயும் வந்து பார்த்திங்கன்னா கிலோ நாலு ரூபா ரேட்டுக்கு போய்கிட்டு பாவக்காய் நாலு ரூபா வெள்ளரிக்காய் ஒரு ரூபா முப்பது காசு முட்டைக்கோசு ரெண்டு ரூபா அறுபது காசு இதே மெகேண்டிப்பட்டினம் ஹைதராபாத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது தெலுங்கானா மாநிலம் அதுக்கடுத்து கேரட் கேல கேரட்டு வந்து ஜலந்தர் இப்போ ஜலந்தரில் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு பார்த்தோம்னா ஒரு ரூபான்னு அதே மாதிரி கேரட்டு அங்கே ரெண்டு ரூபா ரேட்டுக்கு தான் போய்கிட்டுருக்கு இது ஒரு பத்து நாளைக்கு மேலே லோ ரேட் ரெண்டு ரூபா போய்கிட்டுருக்கு அதுக்கடுத்து பூசணி சர்க்கரை பூசணின்னு சொல்லுவாங்க சிவப்பு பூசணின்னு சொல்லுவாங்க குழம்பு இதுகளுக்கெல்லாம் இது பொரியல் கூட்டுக்கெல்லாம் வைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடிமால்காய் பூருங்கிற உருளை ரூபா ரேஞ்சுக்கு போய்கிட்ருக்கு அடுத்து சுரக்கா சொரக்கா அந்த நீளமான சொரக்கா இருக்குல்ல அது அது என்னன்னா மௌர் பாட்ஸ் அப்படிங்கிற ஊரில் ஒரு ரூபா ரேட்டுக்கு இருக்கு வெறும் ஒரு ரூபா தான் அடுத்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து பூனை மார்க்கெட் பூனையில் அறுபது பைசாவுக்கு இருக்குங்க கிலோ வெறும் அறுபது தான் அதுக்கடுத்து இஞ்சி சப்தர்கஞ்ச் ரெண்டு ரூபா நாற்பது காசு இஞ்சி இப்போ நம்ம பூரா கர்நாடகத்தில் தான் பார்த்துருவோம் ஆறு ரூபா பத்து ரூபாக்குள்ளே இப்போ போய்கிட்டு இருக்குன்னு ஆனால் அந்த சப்தர்கஞ்சுங்கிற ஊரில் ரெண்டு ரூபா நாற்பது காசு இன்றைக்கி ரேட்டு அடுத்து எலுமிச்சம்பளம் டாம்நகர் அங்கே ரூபா ரேட்டுக்கு இருக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் அதிகமாக எலுமிச்சம்பழம் விளையாடுறதுன்னா புளியங்குடினு சொல்லுவாங்க தென் தென்காசி மாவட்டத்தில் இப்போ இங்கே நம்மளுக்கு வெறும் கம்மியான ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்குது ரூபா தான் அடுத்து குடமிளகா இதுவும் குல்பொருக்காயில் தான் கிடைக்கிது இங்கேயும் ரூபா ரேட்டுக்கு குடமிளகா இன்றைக்கி ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு அடுத்து வாழைக்காய் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் கிலோ நாலு ரூபா ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அடுத்து சேம்பு அது இந்த மெஹண்டி பெட்டின்னு சொன்னோம்ல ஒரு மூணு ஐட்டம் பார்த்தோம் இதுவும் இப்போ சேம்பும் அங்கே ரூபா ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சேம்பு எல்லாம் கிழங்கு தெரியும்ல உங்களுக்கு மாதிரி பீக்கங்காய் பீக்கங்கா சோலாப்பூர் சோலாப்பூர்லேயும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் பார்த்துட்டோம் ரூபா ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு பீக்கங்கா சோலாப்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அதையும் அதுக்கடுத்து கோவக்காய் கோவக்காய் பார்த்தீங்கன்னா பூனையில் தான் கிடைக்குது பூனையில் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு மூணு ஐட்டம் பார்த்துட்டோம் அங்கே மூன்றுரூவா ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு கோவக்காய் அடுத்து வந்து சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து கர்நாடகத்தில் பெல்காம் குல்பெருக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே கிலோ நாலு ரூபா ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்க்குற ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குல்பெருக்கா சோலாப்பூர் பெல்காம் பூனை இதெல்லாம் கொஞ்சம் அந்த சரௌண்டிங்கில் கொஞ்சம் பக்கம் பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் இது மெஹண்டி தான் மூணு ரூபா ஐம்பது காசு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு மெகண்டி பட்டினத்தில் அதே மெகண்டி பட்டியணத்தில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு ரேட்டுக்கு போய்கிட்டுருக்கு இப்போ இந்த மெகண்டி பட்டியணத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஒரு ஆறு ஐட்டம் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டங்கள் இருக்குது அதுக்கடுத்து பீன்ஸு சொல்லியாச்சுல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகண்டிப்பட்டினத்தில் நிறைய காய்கறி பொருட்கள் வந்து மிக மலிவாக கிடைக்கிது இப்போ நம்ம பார்த்துருக்கிற பட்டியலே ஒரு பத்து பொருட்கள் வந்து மகண்டிப்பட்டினத்தில் கிடைக்கிது அதனால் காய்கறி அண்ட் பெஸ்ட்டாக வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஹைதராபாத்துக்கு பக்கத்துலேயே இருக்க இந்த ஊர் இங்கே போய் பார்த்து நீங்கள் வரலாம் அதுக்கடுத்து காராமணி காய் இந்த காராமணி பயிர்னு சொல்லுவாங்களோ தட்டை பயிர் அப்படின்னு அது காராமணி காய் மாண்டிவி அப்படிங்கிற ஊரில் கிலோ இருபது ரூபா ரேஞ்சுக்கு இருக்குது அதுக்கப்புறம் புடலங்காய் இது மெகண்டிப்பட்டினந்தான் புடலங்காய் அங்கே ஒரு ரூபா எண்பது காசு ரேட்டுக்கு போய்கிட்டுருக்கு அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் வந்து பாட் அப்படிங்கிற ஊரில் ரெண்டு ரூபா ரேட்டுக்கு இருக்கு அடுத்து சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா லூதியானா பஞ்சாப் மாநிலத்தில் தான் லூதியில் வெறும் ஐந்து ரூபா ரேட்டுக்கு போய்கிட்ருக்கு சேனக்கிழங்கு இந்த யானை எலிஃபெண்ட்டும்பாங்க இது இது எலிஃபெண்ட்டு யாம்னு சொல்லுவாங்க ஆமாம் அடுத்து கொத்தவரங்கா இது ஒரு சில ஊரில் சீனி வரக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து மூன்று ஐம்பது காசு ரேட்டுக்கு போய்கிட்டுருக்கு மோதிநாட் பார்ட்ஸ் அப்படிங்கிற ஊரில் ரூபா ஐம்பது காசு ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்குது அடுத்து வெங்காயத்தலை வந்து பூனை தான் அது கிலோ ஐம்பது காசு ரேட்டுக்கு இருக்கு அடுத்து நாட்டுச் சுரக்கான்னு சொல்லுவாங்க இந்த குண்டு குண்டாக இருக்கும் பாருங்க அந்த நாட்டு சுரக்கா அந்த சுரக்கா பார்த்திங்கன்னா பூணு இந்து ஊரில் ஆறுரூவா ரேட்டுக்கு போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னா டர்னிப் டர்னிப்பூ வந்து கன்னாங்கிற ஊரில் ரூபா ரேட்டுக்கு போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காயும் பார்த்தீங்கன்னா இதே மெஹண்டிப்பட்டின்தான் பத்து ரூபா ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு இது நம்ம அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் அப்போ கூட ஒரு ஏழு வருஷம் கமான் பண்ணார் அங்கெல்லாம் அது பத்து ரூபா ரேட்டுக்கு போகலங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படி நேராக போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ நாங்கள் பார்க்குறது பூரா கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்து தான் எல்லாமே ரேட்டு இருக்கோம் அதனால் கவர்மெண்ட் அப்போ பொய் சொல்லுவாங்களா சொல்லுங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக உண்மையான ரேட்டு தான் இது பூராமல் அதை மாதிரி இது மாதிரி டெய்லி நாங்கள் இனிமேல் காய்கறி பழங்கள் ஸ்பைசஸ் தான் எல்லாமே வெளியிட போகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்